Hello friends, welcome to Samyutha Lifestyle. இன்னைக்கு நம்ம பிரியாணி டேஸ்ட்ல தக்காளி சாதம் தான் பண்ண போறோம். எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன், நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்புறம் ஊற வச்சிருக்கேன். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம், தாராளமாக ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டுக்கலாம். நான் சோம்பு, பட்டை, ஏலக்காய், லவங்கம், 2 பிரிஞ்சி இலை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பொரியட்டும். இது கூடவே 4 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும் அதுவும். இப்போ 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு வந்து நல்லா தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். இது கூடவே நான் பெரிய தக்காளி வந்து 3 ஆட் பண்ணியிருக்கேன், அது நீல வாக்கில் தான் கட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. தக்காளி ரொம்பலாம் வதங்கக்கூடாது, லைட்டாக வதங்கினா போதும். பாருங்கள், இந்த மாதிரி வதங்கினா போதும், ரொம்பலாம் வதங்க விட்டுறக்கூடாது. இதை இப்போ நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டுடலாம். நான் 2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். காஷ்மீர் மிளகாத்தூள் ஆட் பண்ணால் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கு தான் இது. புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சோண்டு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் 1/2 கப் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் ரொம்ப புளிக்கலாம் கூடாது, கரெக்டான ஸ்டேஜாக புது தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன், 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து 1/10 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் ரொம்ப கலரக்கூடாது, இந்த பிரியாணி அரிசினால உடஞ்சிரும் இது. இப்போ நம்ம மூடி போட்டுடலாம், 2 விசில் வைக்கலாம் இதை. இப்போ விசில் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள், குழையாமல் இருக்குது. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், அரிசி நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள், உடையாமல் நல்லா நீட் நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான ஒரு தக்காளி சாதம். இது கூடவே மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றிக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.